வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சிறுத்தை சிவா கூட்டணியில் தலை அஜித் அவர்கள் நான்காவது முறையாக இணைஞ்சிருக்கும் படம் தாங்க விஸ்வாசம். இந்த படம் வருகிற பொங்கலுக்கு வெளியாக இருக்கு. இந்த படத்தில் இவங்களுக்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் ரூபசங்கர், தம்பி ராமையா, விவேக் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்திற்கு டி இமான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை சத்யாஜோதி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வருகிற பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. படம் என்னைக்கு வெளிவரும் அப்படின்ற மாதிரி தேதி தற்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வருகிற ஜனவரி 10 அன்னைக்கு தான் பேட்ட படமும் விஸ்வாசம் படமும் நேருக்கு நேராக போத போகுது அப்படின்ற மாதிரி நடிகர் விஷால் தெரிவிச்சிருக்காரு. அவர் சமீபத்தில் பேட்டியில் தெரிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு அதுக்கு வட்டியெல்லாம் கட்டி ஒரு படத்தை இந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த தேதியில் படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. இதற்கு பலரும் விஷாலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா அவர் சொன்ன கருத்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு பலரும் விஷாலுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராங்க. அதாவது அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு அதுக்கு வட்டி கட்டி அப்படின்னு சொன்னார். இதனால் விஸ்வாசம் பட டீமான சத்யாஜோதி நிறுவனத்தை தான் நேரடியாக சாடுறாரு அப்படின்ற மாதிரி கருத்துக்களும் தொடர்ந்து வெளியாயிட்டு வருது. இவர் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை சொல்ல முடியாது. ஏன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அப்படின்றது மிகப்பெரிய நிறுவனம். அதனால் அவங்கள சொல்லாமல் தான் விஸ்வாசம் பட டீமை இவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கருத்துக்களும் தொடர்ந்து வெளியாயிட்டு வருது. மேலும் விஷால் இந்த மாதிரி சொன்னது பல பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் சில பேர் தொடர்ந்து தங்களோட ஆதங்கத்தையும் தெரிவிச்சுட்டு தான் வராங்க. ஜனவரி 10 தான் விஸ்வாசம் படம் வெளியாகுது அப்படின்ற தகவல் தற்போது உறுதியாயிருக்கு. மேலும் ஜனவரி 10 தான் இதற்கு முன்பு வெளிவந்த வீரம் படம் வெளியாகி ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று வந்துச்சு. அதை மனசில் வச்சு தான் தற்போது விஸ்வாசம் பட டீம் ஜனவரி 10 விஸ்வாசம் படத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதனால் ஜனவரி 10 விஸ்வாசமும் பேட்டையும் நேருக்கு நேராக மோத போகிறது தற்போது உறுதியாகியிருக்கு. இதனால் யார் வின் பண்ணுவா அப்படின்ற கேள்வியும் ரசிகர் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வின் பண்ண போகிறா அப்படின்றத.